சாட்சி செய்யும் பத்தரட்சண சர்வ ஜீவத்தை அவர்கள் அன்னாருடைய பரிசுத்த குடும்பமாகிய அகல வைத்துக்கள் மீதிலும் நபிமார்கள், ரசூல்மார்கள், சித்தீகங்கள், சுபதாக்கள், சாலிஹீன்கள், சாதாத்துமார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், அக்தாபுகள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹு தஆலாவினுடைய அருளும் ஆசியும் என்றெங்கும் நின்று நிலவட்டுமா. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவனாம் அல்லாஹும் அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களும் வாழ்வில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடப்பதன் மூலமாக இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் வெற்றி பெறலாம் என்று சொன்னார்களோ அத்துணை நல்ல காரியங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த காரியங்களை விட்டும் தவிர்த்து நடந்தால் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெறலாம் என்று சொன்னார்களோ அத்துணை தீய காரியங்களை விட்டு விலகி நடக்கும்படியும் முதலில் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா என்னும் உரை எச்சத்தை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் முதலாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவர் பொருந்தி கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் சேர்த்து புரிவானாக. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த சொற்பமான வாழ்க்கையில் கண்ணியமான இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்து கலிமா சொன்ன மக்களாக அவருடைய இல்லத்திலே அவனுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனையும் ஜின்களையும் படைத்ததன் நோக்கம் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா படைத்தவற்றின் நோக்கம் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அல்லாஹு தஆலா படைத்த நோக்கம் ஒன்றுதான். மனு வர்க்கத்தை, மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்ததே அவனை வணங்குவதற்காக. ஆனால் படைக்கப்பட்ட அந்த மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் சிலர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து வாழ்ந்து மரணிக்கிறார்கள், சிலர்கள் அல்லாஹு தஆலாவை மறந்த நிலையில் அல்லாஹு தஆலாவினுடைய வெறுப்புக்கும் சாபத்திற்கும் உண்டானவர்களாக இந்த உலக வாழ்க்கைக்கு சலாம் சொல்லி விடைபெறுகிறார். இதுதான் மனிதனுடைய நிதர்சனமான வாழ்க்கையின் உண்மை தன்மை. கண்ணியத்திற்குரிய பெரியோருடைய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாங்கள் பெருமதி மிக்கதாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலகம் என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான இடம். அதனை யார் உணர்வார்கள் தெரியுமா? யார் சக்கராத்தை பயப்படுகிறார்களோ, யார் மௌத்தை பயப்படுகிறார்களோ, மறுமைக்கு பின் எனக்கு இப்படி ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை யார் உறுதியாக ஈமான் கொள்வார்களோ அவர்களால் மாத்திரம்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த முடியும். மற்ற எவர்களால் முடியாது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக ஓடி வந்திருக்கிறோம். எங்களை படைத்த ரப்பினுடைய நோக்கம் என்ன? எங்களை வைத்து அவன் எதை நாடுகிறான்? நாங்கள் அவனிடத்திலே திரும்ப வந்த பொழுது எப்படி திரும்ப வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான் என்பதை பற்றி தான் ஒரு மூமினுடைய சிந்தனை சதாகாலமும் அமைந்தது. அந்த அடிப்படையில் உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை மிக சொற்பமானது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே எத்தனை மூச்சு
சிசுக்களை விடுவார்கள் என்ற கணக்கை கூட அவருடைய பதிவேட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மூச்சு கணக்குகள் இருக்கிறது. அந்த மூச்சு முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையும் முடிந்து விட்டது. அல்லாஹு தஆலா அதனை சூரத்து தகாசுரிலே முதலாவது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா முதலாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அல் வாக்கு தகாசு ஹத்தா ஸூர்துல் மகாபிர். இந்த ரெண்டு வாசகம் போதும் உலகத்தினுடைய வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொள்வது. அல் ஹாக்கு தகாசு, இந்த உலகத்தினுடைய அற்ப சொற்பமான இன்பங்கள் எங்களை பராக்காக்கி மூழ்கடித்து விட்டது. இதுவரைக்கும் தெரியுமா ஓடித்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ரேஸ் ஓடுகிற மாதிரி ஓடுகிறோம். குதிரை பந்தயத்தில் எப்படி குதிரை ஓடுமோ, ஒன்றை ஒன்று முந்திக் கொள்ள வேண்டும் என்று ஓடுமோ அப்படி முந்திக் கொண்டு ஓடுகிறோம். மனிதனும் அவ்வாறுதான். சில மனிதர்கள் நன்மையை தேடி ஓடுகிறார்கள், சில மனிதர்கள் பாவத்தை தேடி ஓடுகிறார்கள், சில மனிதர்கள் கல்வியை தேடி ஓடுகிறார்கள், சில மனிதர்கள் எவ்வளவோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செயல்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இதுவரைக்கும் தெரியுமா ஹத்தா ஸூர்துல் மகாபிர், நாங்கள் கபர்களை சந்திக்கிற வரைக்கும் தான் இந்த ஓட்ட ஆட்டம் எல்லாம். அது வரைக்கும் தான் எங்களை தேடல், எங்களை முயற்சி, எங்களை பாவம், எங்களை நன்மை, எங்களை ஆணவம், எங்களை கௌரவம், எங்களுடைய பெருமை, எங்களுடைய எல்லா விஷயங்களும் ஹத்தா ஸூர்துல் மகாபிர் அந்த கபர்களை சந்திக்கிற வரைக்கும் தான் எல்லாம். அதுக்கு பிறகு எந்த ஓட்ட ஆட்டமும் கிடையாது. உலக வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பவே முடியாது. இந்த இந்த மருத்துவ உலகம் தோல்வி அடைந்திருக்கிறது. எவ்வளவோ நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானம் மௌத்துக்கும் மருந்தை கண்டுபிடிக்கவில்லை, மௌத்துக்கும் மருந்தை கண்டுபிடிக்க இயலாமத்தாலே. எவ்வளவு இன்றைக்கு விஞ்ஞானம் மறந்திருக்கிறது. மனிதனுடைய செயற்பாடுகளை நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய பிரதானமான போன்ற வரக்கூடிய அப்புகளை கூட இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் மௌத்துக்குரிய மருந்தை கண்டுபிடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வரக்கூடிய ஒன்று, அதுக்கு யாராலும் மருந்து தேட முடியாது. அமெரிக்காவினுடைய பொற்பாடகர் மைக்கேல் ஜாக்சன் அவருடைய வாழ்க்கை கனவு 150 வருஷம் இந்த உலகத்தில் நான் வாழ, 150 வருஷம். அதற்காக வேண்டி பிரபலமான டாக்டர்கள், பிரபலமான வைத்தியர்கள் அவருடைய லேப்ல இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அவர் சாப்பிடுற சாப்பாட்டை கூட ஆய்வுகூடத்தில் வச்சு ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் சாப்பிடுவார். ஏ அவருடைய ஆசை 150 வருஷம் வாழ. அவருக்கு ஒரு டெப்லெட் கொடுக்கிறதாலும் எத்தனையோ மருத்துவர்கள் அந்த டெப்லெட் ஆய்வு செஞ்ச பின்னாடிதான் அவர் அந்த டெப்லெட் எடுத்துக்குவார். அப்படி இந்த உலகத்தில் 150 வருஷங்கள் வாழணும் என்ற கனவோடு இருந்தவர் சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு யாரும் தப்பிக்க முடியாது. 50வது வயதிலே மரணம். அவர் தேடிய சொத்துக்கள் எங்கே, சுகங்கள் எங்கே, அவர் வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த வாழ்க்கை எங்கே? இவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை. யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டியாக இருந்தாலும் சரிதான், அரசனாக இருந்தாலும் சரிதான், ஏழையாக இருந்தாலும் சரிதான், பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், படித்தவனாக இருந்தாலும் சரிதான், படிக்காதவனாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நபிமார்களை கூட விட்டு வைக்கவில்லை. உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணித்துதான் ஆக வேண்டும். மரணம் வரும் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்து இருக்கிறோம், அதான் அடையாளம். பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் மரணித்து ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உலகத்தினுடைய நியதி. ஏ மலக்குல் மௌத், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட மௌத்து வரும். அதான் உலகத்தில் மிகப்பெரிய வேதனை. அல்லாஹ்வுதான எல்லா உயிர்களை உலகத்தில் கைப்பற்றியதுனால மீக்காயில் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இப்ப யார் இருக்கிறான்? அவங்க சொல்றாங்க உங்களுடைய அரச சுமந்திருக்கக்கூடிய பலக்குமார் அவங்களோட உயிரையும் கொடுங்க. எல்லாரும் உயிர், எல்லாரும் உயிரையும் கைப்பற்றப்படும். கடைசியா இருக்கப்பட இப்ப யார் இருக்கிறார்? அல்லாஹ் நீங்களும் நானும் தான் இருக்கு. உங்களோட உயிரை நீங்களே கைப்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் அதுதான் மிகப்பெரிய வேதம். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேதம், அவங்களோட உயிரை அவங்களே கைப்பற்றுறது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். அப்படி உயிரை கைப்பற்றக்கூடியவர்களுக்கு கூட மரணம் இருக்கிறது. மரணம் யாரையும் விட்டு வைத்தார்?
Ganiya tukuriya periyole sahodare. Adanalada indha ulagathila vaalakkoda sindhichu vaalanum naanga mautukku enna thayar seiyi vechirukkom. Mautukku munnadi varaviya sakkarathudaiya vedane miga bayangaramana oru vedane. Yaarum adhilirundhu thappa mudiyadhu. Andha vedanaikku naanga enna seiyi vechirukkom. Enna seidhu vechirukkom. Indhaikku paakkalam naanga இன்றைக்கு நாம பார்க்கலாம் திடீர் மௌத்துகளை நாம பார்க்கலாம் சுபஹானல்லாஹ் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மரணங்கள் இருக்கிறது அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கூறுவார்கள் மீன் இக்தரா பாதிஸ்ஸா மீன் இக்தரா விஸ்ஸா அயதஹர மௌத்துல் ஃபுஜா திடீர் மரணங்கள் ஏற்படுவது மரணினாருடைய அடையாளம் இன்றைக்கு நாம பார்க்கிறோம் எவ்வளவு பேர் எத்தனை வார்த்தைகளை நாம சொல்லியிருக்கோம் நேற்று தான் நீங்களோட பேசிட்டு இருந்து போனாங்க நேற்றுதான் என்னோட கைச்சிட்டு இருந்து போனாரு நேற்றுதான் என்னோட ஓட்ட வந்து நீ குடிச்சு நல்ல முறையில சுகமா இருக்கீங்களா ரெண்டு கேட்டுட்டு போனாரு நேற்றுதான் பிள்ளைகளோட அழகான முறையில பேசி கொண்டிருந்தாரு இன்றைக்கு மௌத் எந்த அளவுக்கு மௌத் வரும் தெரியுமா நாங்கள் உள்ளுக்கு இழுத்த மூச்சை வெளியில் விடுவோமா என்பதோட சந்தேகம் இந்த உலக வாழ்க்கை சாப்பிட்ட சாப்பாடு செவிபால் அடையுமா அது உடலை சென்று அடையுமா என்பதோட சந்தேகம் உங்களை வந்தடைந்தே தீரும் மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது அதனாலதான் அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை இங்கே இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சையினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இபாதத்திலே மிகவும் திளைத்தவர்கள் அவருடைய ஆட்சி மிகவும் நீளமானது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னை ஆட்சிக்கு என்று ஒரு நேரமும் தன்னுடைய மனைவி மக்களுக்கு என்று ஒரு நேரமும் தன்னுடைய சகாக்களோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நேரமும் தன்னுடைய இபாதத்துக்கு என்று ஒரு நேரமும் வைத்திருப்பார் அப்படிப்பட்ட சையினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இபாதத் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் யாரையும் பார்க்க மாட்டார் இபாதத்திலே திளைத்திருப்பார் யாரும் குறுக்கீடு செய்ய முடியாது யாருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் அந்த நேரத்தில் இபாதத் மட்டும்தான் அவர்களுடைய நோக்கம் அப்படி ஒரு நாள் இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அசதியான ஒரு சத்தம் கேட்கிறது யாரோ ஒரு மனிதர் வருவது போல ஒரு சத்தம் கேட்கிறது அப்பொழுது சையினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் யார் என்று கேட்கிறார் நீங்கள் யார் அதுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவா நான் தான் மலக்குல் மௌத் இஸ்ராயில் சொல்லி போட்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன தெரியுமா அன மல்லா யஹாபுல் முலுக் நான் உலகத்தில் எந்த ஆட்சி அதிகாரமிக்க அரசர்களுக்கும் நான் பயப்படுபவன் கிடையாது யாராக இருந்தாலும் சரிதான் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான் எத்தனை பாதுகாப்பு அரண்களை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நான் பயப்படவே மாட்டேன் அவர்களுடைய கோட்டைகளும் கூட எனக்கு தடை கிடையாது அவர் எப்படிப்பட்ட உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் ரஸ்வான்னு சொல்லுவாங்க நான் லஞ்சம் வாங்குபவன் கிடையாது யாரு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் நபிகிட்ட சொன்ன வார்த்தை நான் லஞ்சமாக்குவவனும் கிடையாது எந்த உலகத்திலே ஆட்சி மிக்க அரசர்களுக்கும் பயப்படுவவனும் கிடையாது யாருடைய கோட்டைகளும் எந்த இரும்பு கோட்டைகளும் இருந்தாலும் என்னை எதுவுமே செய்ய முடியாது அல்லாஹு தஆலா எனக்கு தந்த அந்த செயற்பாட்டை நான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு செய்வித்து தான் ஆக முடியும் அப்ப சையிதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள் அத்தைத்தனி நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க வலம் அஸ்தஹிக்கார் நான் இதற்காக வந்து எதுவுமே தயார் செய்யல யார் சொன்னாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நான் இதற்காக வந்து எதுவுமே தயார் செய்யலன்னு சொல்லு இதை நாங்க சிந்திச்சு பார்க்கிறோம் ஒரு அல்லாஹுடைய ஒரு நபி மௌத்து வருகிறவங்க சொன்ன வார்த்தை நான் இன்னும் தயார் செய்யலன்னு சொல்லி அப்ப அந்த மௌத்துக்காக வந்து எவ்வளவு தயார் செய்ய வேண்டும் என்பதனை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அப்பதான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் யா தாவூத் ஐன ஃபுலான் கரீம் உங்களுடைய உறவுகள் எல்லாம் எங்கே என்று கேட்டார்
உங்களுடைய உறவாக இருந்தவர்கள் எங்கே என்று கேட்டார். அதுபோக ஐந்த புலாவிச்சாரி உங்களுடைய அண்டை விட்டார் என்று கேட்டார். அவர்கள் எல்லாரும் மரணித்து விட்டார் என்று சொன்னார். அப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, இவர்களை பார்த்து கூட, இவர்களுடைய மௌத்துகளை பார்த்து கூட உங்களுக்கு படிப்பினை கிடைக்கவில்லையா என்று இஸ்ராயல் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாமா பதில் கேட்டார். எப்படியான ஒரு வார்த்தை! நீங்க இவ்வளவு பேர் மரணிச்சிருக்கிறாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களோட உறவுகள்ல எவ்வளவு பேர் மரணிச்சு கூட உங்களால இவ்வளவு பேர் மரணிச்சு கூட இவங்களுக்கு ஒரு பாடம் இருக்கலையா, நீங்க இந்த மௌத்துக்கார வழி ஏதாவது தயாரிப்பவர் செய்யலையான்னு சொல்லி தாவூத் அலி இஸ்லாம பார்த்து இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை! அப்ப கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சிந்திச்சு பார்க்கல இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு எந்த அளவுக்கு அற்பமானது, சொல்லு மிகவும் அற்பமானது, அனைத்துமே ஏமாற்றக்கூடிய ஒன்று. சக்கராத்துடைய வேதனைய பயந்து இந்த உலகத்துல மனுஷன் வாழப்படவர். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கூட சக்கராத்துடைய வேதனை அனுபவித்து இருக்கிறார்கள். அவருடைய கடைசி மௌத்துடைய தருவாயில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மரண வேதனையில அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத அந்த வேதனையில சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விடம் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுடைய சக்கராத்துடைய வேதனை எனக்குத்தான், என் உம்மத்தில இருக்கிற எல்லாருடைய சக்கராத்துடைய வேதனையும் எனக்குத்தான், என் உம்மத்துக்கு மட்டும் இந்த சக்கராத்துடைய வேதனை கொடுத்துறாரு. ஆக அப்ப அந்த சக்கராத்துடைய வேதனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும், எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அவர் பாத்திரத்தை எடுத்து அதுல தண்ணி எடுத்து அந்த தண்ணி எடுத்து முகத்துல தலையிலே இருந்தார். அந்த சக்கராத்துடைய வேதனை தாங்க முடியாது. ரஹ்மத்துல் ஆலமீன் சையிதுல் கௌலை ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு கூட சக்கராத்துடைய வேதனை இருந்தது என்று சொன்னால் பாவத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய மனிதர்கள் நாங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு சக்கராத்தை பயப்படுறோம், என்று சொன்ன பிராவுடை கூட அல்லாஹு தஆலா செங்கடலிலே மூழ்கடித்தான். அல்லாஹு தஆலா
வைக்க மாட்டார் எந்த ஆட்சி அதிகாரங்களை பற்றி வைக்க மாட்டார் ஆகவே மௌத்து என்பது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பாடம் இந்த மௌத்தை நினைக்கிறதால எங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்லாஹு தஆலா தரக்கூடிய கண்ணியங்கள் என்ன தெரியுமா முதலாவது எங்களுக்கு தௌபா செய்யறதுக்கு மனசு வரும் பாவம் செய்வோம் திருப்பி நன்மைகளை செய்வோம் திருப்பி பாவம் செய்வோம் திருப்பி நன்மைகளை செய்வோம் திருப்பி அல்லாஹு தஆலா நினைத்தால் பாவத்திலே மூழ்கடித்து விடலாம் அப்படி மூழ்கடித்து விடாமல் மரணத்தினுடைய சிந்தனை ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் முதலாவது கட்டம் தௌபா பாவம் மூழ்கி விடுவோம் அடுத்ததாக போதும் என்ற மனநிலைக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் உழைச்சாலும் காலாண்டு சொல்லக்கூடிய உள்ளம் வராது ஏதோ அல்லாஹு தஆலா தந்த அந்த சொற்பமான வருமானத்தை வச்சு வாக்கு கொள்ளலாம் என்ற எண்ணம் வர மௌத்த நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க ஒரு கால மௌத்த சிந்திச்சு பாருங்க இப்ப பள்ளிவாசல்ல அழகான முறையில பேன் லைட் எல்லாம் போட்டு வைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க ஒரு கணம் கொண்டு வச்சுட்டு எங்களை மூடி போட்டு கண்ணை போட்டு போடுவோம் தான் எங்களை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏற்படக்கூடிய எப்படி வருமானாலும் அமையலாம் ஒரு நொடி பொழுதே அல்லாஹு தஆலா பிறந்த குழந்தையுடைய அந்த சிசுவை மரணிக்க செய்யலாம் அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது ஒரு வருஷம் நூறு வருஷம் கூட அல்லாஹு தஆலா இவருடைய வாழ்க்கையை நீடிக்க செய்யலாம் ஆனால் மௌத்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் மௌத்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் நாங்க அமல் செஞ்சு நாங்களே என்ன செய்யணும் எங்களுடைய தரஜாக்களை கூட்டிக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்ளணும் என்னென்று சொன்னா அல்லாஹு தஆலா மௌத்துடைய நிலைமைகளை எங்களுக்கு படிப்பிலே தரக்கூடியதாக அல்லாஹு தஆலா மாற்றி விடுவோம் இந்த உலகத்தில் அமல் செய்யறதுக்கு அமல் செஞ்சு எங்களை அந்தஸ்து அடைகிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும்னு சொன்னா அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு அந்தஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அது அமல்களை கொண்டு அடைந்து கொள்ளல என்று சொன்னா அல்லாஹு தஆலா சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னாரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டாரு நீங்க எனக்கு அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்க எனக்கு இன்னது கிடைக்கணும்னு சொல்லி துஆ செய்யுங்க நான் இந்த உலகத்துல நல்லா இருந்து வாழணும்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்க என்ன சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க துஆ செஞ்சாங்க கொஞ்ச நாளையால கேள்விப்படுறாங்க அந்த மனிதன் மிக கொடிய ஒரு மிருகத்தால சதைகள் கிழிக்கப்பட்டு அவருடைய எலும்புகள் உடைக்கப்பட்டு வஃபாத்தாகி விட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய முனாஜா செய்கிறாங்க அல்லாஹ் நான் துஆ செஞ்ச ஒரு மனுஷன் ஏன் இப்படி மரணித்தார் என்று கேட்டதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான் நீங்க துஆ செஞ்சீங்க தான் ஆனால் அந்த மனிதன் நடத்திலே உன்னை கேட்டான் அவனுக்கு ஒரு தரஜாவை தரும்படி ஒரு தரஜாவை நினைத்து என்னிடத்திலே துஆ கேட்டால் அந்த தரஜாவை அவனால் அவனுடைய அமலை கொண்டு அடைய முடியாது என்று எனக்கு தெரியும் அதனால்தான் அவனுக்கு இப்படியான ஒரு மரணத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான் ஆகவே கண்ணியமான பெரியோரே சகோதரர்களே உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு உண்மையான மனுஷனுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தரஜா வைத்திருக்கிறான் எங்களை சக்கராத்துக்கு முன்னால் மௌத்துக்கு முன்னால் அந்த தரஜாவை நாங்கள் அடைந்து கொள்ள என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வேதனைகளையும் சோதனைகளையும் நோய்களையும் ஏற்படுத்துவது கொண்டு அல்லாஹு தஆலா அந்த தரஜாவை எங்களுக்கு தருவான் ஆகவே கண்ணியத்துக்குரிய பெரியோரே சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே மௌத்து என்பது சக்கராத் என்பது எங்களால் யாராலும் தடுக்க முடியாத ஒன்று எவராலும் தடுக்க முடியாத ஒன்று இந்த ஜும்மாவுடைய நிகழ்வு முடிந்து வீடு செல்வது என்பது எங்களுக்கு நிச்சயம் கிடையாது நிச்சயம் இல்லாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனைய உறவுகளை எங்களுடைய கரங்களினால் அடைக்கிவிட்டு இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் எத்தனை பேரை நாங்கள் இழந்து விட்டோம் எவ்வளவு பேரை இழந்து விட்டோம் எங்களுடைய குடும்பத்திலே எத்தனை தலைமுறைகளை நாங்கள் இழந்து விட்டோம் இன்னும் எங்களுக்கு அந்த மரணத்திலே ஒரு பாடம் ஏற்ப
படவில்லை என்று சொன்னார். அந்த சக்கராத் எங்களுக்கு ஒரு பாலத்தை கற்பிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வாழ்வது எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடையாது. மௌத்தை நினைத்து வாழ்வது, சக்கராத்தை நினைத்து வாழ்வது, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனிலே அதிகமான விருப்பம் கொடுக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் மௌத்தை நினைத்து வாழக்கூடியவனாக இருப்போம். ஏன் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அவ்வாறு, நபிமார்களுடைய வாழ்க்கை அவ்வாறு, ஒலிமார்களுடைய வாழ்க்கை அவ்வாறு, நாதாக்களுடைய வாழ்க்கை அவ்வாறு, அல்லாஹுடைய சாலிஹான நல்லடியார்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் அவ்வாறு. மௌத்தை சிந்தித்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்தை வறுத்து வாழ்ந்தவர்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் எந்த விதமான ஒரு ரூபாய் கூட இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். ஏன் அவர்களுடைய மௌத்தை நினைத்து. ஆகவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு மிகவும் பெருமதியான, அந்த பெருமதியான காலங்களையும் நேரங்களையும் நாங்கள் சரியான முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் நாளைக்கு தௌபா செய்யலாம், நாளை அன்றைக்கு தௌபா செய்யலாம், உம்ரா போய் நாங்கள் ஒரு தௌபா செஞ்சு கொள்ளலாம், ஹஜ்ஜிக்கும் போய் ஒரு தௌபா செஞ்சு கொள்ளலாம் என்ற ஆசைகள் அவாவும் இருக்கலாம். அதற்கிடையில் அல்லாஹு தஆலா எங்களுடைய ரூஹை கைப்பற்றி விடலாம். அதை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் அரபியிலே ஒரு கவிதை சொல்வார்கள், அரபு இலக்கண பாடத்திலே ஒரு வரி வருகிறது, சாஹி சம்ய வலா தசன் தாக்கிரல் மௌத்தி பனிசியானு வலாலு முபி. மௌத்தை மறப்பது என்பது, சக்கராத்தை மறப்பது என்பது திட்ட தெளிவான வழிகள் என்று சொன்னார். திட்ட தெளிவான வழிகள், மௌத்தை மறந்து வாழ்வது, சக்கராத்தை மறந்து வாழ்வதுதான் உலகத்தில் ஆகப்பெரிய அநீதிக்குரிய மறதியாகும். தெளிவான வழிகள், மௌத்தை மறந்தா சக்கராத்தை மறந்தா எங்களுக்கு எங்க தொழுவன ஞாபகம், எங்க எங்களுக்கு சக்காத்து கொடுக்கிறதுக்கு ஞாபகம், எங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு ஞாபகம், அவர்களுக்கு அவர்தான் அவருக்கு நண்பர், சைத்தான். ஆக அல்லாஹுடைய சிந்தனையை விட்டும், அல்லாஹுடைய நினைவுகளை விட்டும், அல்லாஹுடைய திக்ரை விட்டும் நாங்கள் திசை திரும்பி உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் வாழ்ந்து போவோமாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு வழிகட்டிலே நாங்கள் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் கட்டமைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் சீரமைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். யாரும் எதையுமே எங்குமே எடுத்து செல்ல முடியாது. எத்தனையோ மாநில அரசர்களை நாங்கள் பார்த்து விட்டோம், எத்தனை ஜனாதிபதிகளை, எத்தனை அமைச்சர்களை, எத்தனையோ பட்டம் பதவி எடுத்தவர்களை நாங்கள் பார்த்து விட்டோம். எவ்வளவு சொத்துக்கள், எவ்வளவு செல்வங்கள் இருந்து கூட எதையும் அவர்களால் தூக்கி கொண்டு செல்ல முடியாது. பிறக்கின்ற பொழுது தாயினுடைய வயிற்றிலே இருந்து எவ்வாறு ஒட்டு துணி இல்லாமல் இந்த உலகத்திற்கு வருகின்றார்களோ அதே போலதான் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு மானத்தை மறைக்க வேண்டும் அந்த மனிதருடைய என்பதற்காக அந்த கபருடைய ஆடை அணிவித்து அவரை கபருடைய வாழ்க்கைக்கு அனுப்பி விட்டு வருகிறோம் அல்லவா. சுபஹானல்லாஹ். நினைத்து பார்க்க வேண்டிய உலகத்தினுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுபஹானல்லாஹ். எத்தனையோ மரணங்கள், திடீர் திடீர் ஏற்பட்ட இந்த சில நாட்களுக்கு ஏற்பட்ட மரணங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பாடம். திண்ட சோலை செமிக்கல மௌத்து வந்து விட்டது. சுபஹானல்லாஹ். வாங்கிய கரையை வீட்டுக்கு கொடுக்க முடியல, மௌத்து வந்து விட்டது. சுபஹானல்லாஹ். எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு கனவுகள், எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் எங்கே. ஆகவே கண்ணியத்திற்குரிய பெரியோட சொல்றேன், இந்த காலத்திற்கும் நேரத்திற்கும் நாங்கள் மௌத்தை மறப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தெளிவான வழிகாட்டை கொண்டு வரும். எல்லா விஷயத்திலும் பாவத்தை கொண்டு வரும், கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை கொண்டு வரும். ஆகவே மௌத்துடைய நேரத்தில் நாங்கள் சுபஹானல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? உலகத்துக்கு ஒரு மனிதன் போகின்ற பொழுது சுபஹானல்லாஹ் கடனில் அமைப்பைத்து எப்படி வேணாலும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொள்ளார், கடவுளோட மட்டும் மௌத்தாயிடக்கூடாது. எங்களுடைய சக்கராத்தில எங்களுடைய மௌத்துக்கு பின்னால அந்த வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சொன்னார்கள், ஒரு ஷஹீதுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்த ஒரு ஷஹீதுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி மீண்டும் அவர் அடக்கப்பட்டு மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி அவர் மரணிக்கப்பட்டு அடக்கப்பட்டாலும் அவர் மீது கடன் இருந்தால் அவரால் சுமணத்தை நுழைய முடியாது. அதனாலதான்
திருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவர் அந்த கடலை பற்றி மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். ஜனாசாவை கொண்டு வந்து வச்சா கூட அந்த தொழுகை நடாத்தப்படாது. முதலாவது கேட்கிற இந்த ஜனாசாவுக்கு கடல் இருக்கிறதா என்றுதான் கேட்பாங்க. அதுக்கு பின்னால்தான் தொழுகை. அது யாருடைய ஜனாசாவா இருந்தாலும் சரிதான், தன்னுடைய மகள் பாத்திமாவாக இருந்தால் கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவர் அப்படித்தான் செய்திருப்பாங்க.